ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது இளநீர் பாயசம். நாலு பேருக்கு இளநீர் பாயசம் செய்ய என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட், 50 கிராம் கண்டென்ஸ் மில்க், சிறிதளவுக்கு குங்குமப்பூ, 1 ஏலக்காய், 6 பாதாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், 1 மீடியம் சைஸ் தேங்காயில் 1 மூடியில் 1/2 தேங்காயை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை அரைக்கிறதுக்கு வந்து நம்ம இளநீர் தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். 50 கிராம் சர்க்கரை, 4 இளநீரில் இருக்க லேசான தேங்காயை நம்ம எடுத்துக்கலாம், 400 ml பால் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காயை எடுத்துக்கிட்டு ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக வடித்து வச்ச இளநீர் தண்ணியவே யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நார்மலாகவே ஸ்வீட்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு மையை அரைச்சி எடுத்துட்டு இதை வடித்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த வடித்து வச்ச தேங்காய் பாலை நம்ம இளநீர் பாயசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இளநீரில் இருக்க லேசான தேங்காயை எடுத்துகிட்டு அதில் இருக்க ஓடு, தேங்காய் நார் எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அது சூடானதுக்கப்புறம் 400 ml பால் எடுத்துக்கலாம். நம்ம மாட்டுப்பால் யூஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு வேணுன்னா பாக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாலை நல்லா சிம்மில் வச்சுட்டு கலக்கி விட்டுட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கிறது ரபடி. இது பாருங்கள், இப்போ பால் வந்து 1/2 கம்மியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் 50 கிராம் சர்க்கரையை கலக்கி மறுபடியும் நல்லா கலக்குங்க. எல்லாமே சிம்மிலேயே வச்சு செய்யுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா பால் பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பெரிய பவுல் எடுத்துட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரபடியை சேர்த்துக்கலாம். கூட தேங்காய் பால், நம்ம வடித்து எடுத்து வச்ச தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விடணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கலக்குங்க. அந்த குட்டி குட்டி புருடு இல்லாமல் நல்லா கலக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம கண்டென்ஸ் மில்க் எடுத்து இதையும் நல்லா புருடு இல்லாமல் கலக்குங்க. நல்லா கலக்கிட்டே இருங்க. நல்லா கலக்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இளநீர் தண்ணியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க இளநீர் தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வேணும்னா நீங்கள் இளநீர் தண்ணியை இன்னும் கொஞ்சம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம பாதாம் போட்டுக்கலாம். நான் 6 பாதாம் போடுறேன். பாதாம் கூடவே 1/2 ஏலக்காய் போட்டுக்கலாம். கூட நறுக்கி வச்ச பாதாமை ஆட் பண்ணிக்கலாம். இதை கலக்கிட்டு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் பவுலில் மாற்றிக்கிங்க. வேணும்னா குங்குமப்பூ போட்டுக்கலாம். சுவையான இளநீர் பாயாசம் ரெடி. பாய்.